உருளுதான் உடையுதான் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவர் மீது அவதூறுகளை பரப்பியவர்கள் ஒரு கூட்டம் திடீர்னு என்ன செய்யுது அப்படின்னா, அவர் முதலமைச்சர் ஆனது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பண்றது உடனே, அது காரணமே திரு ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் சாமி கும்பிட்டாங்க. என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சிராங்க. அந்த சாமி தான் இவர் என்ன செஞ்சிருச்சு முதலமைச்சர் ஆக்கிடுச்சு அப்படின்னு சிலர் கிளம்பி இருக்கிறாங்க. கேக்குறவன் கேனனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சது கே சவுக்குமார். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பிற்கும் அவர் முன்னிறுத்துகின்ற அந்த ஐடியாலஜிக்கும் அந்த தத்துவத்திற்கும் திமுக என்ற கட்சிக்கும் இந்த வெற்றி போய் சேர்ந்து விட கூடாது என்ற பதட்டமும் பயமும் தான் காரணம். இங்க பெரியார்னாலும் கருப்புனாலும் பலருக்கும் இன்னும் சூத் தெரியுது அப்படின்னா, இன்னும் அவர் வச்ச தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னு அர்த்தம். என்னடா சிரிக்கிற, பயமுடுறா, பெரிய பல்லழக. இப்ப சாமி தான் எல்லாரையும் வெற்றி பெற வைக்குதுன்னு சொன்னா, அப்படி எடுத்துக்கிட்டா 1996 தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோற்று போனார். படுதோல்வி. ஏன் தோத்து போனாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஜெயலலிதாவுடைய பக்தி பொய்யான பக்தியா, அல்லது சாமி இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடுறதா? வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? சரி விட்டுருங்க. இந்த தேர்தலுக்கு வாங்க அமைச்சர்கள்ல, அஇஅதிமுக அமைச்சர்கள்ல கடவுள் பக்தி இல்லாத அமைச்சர் யாரு? கையில கயிறு கட்டாத அமைச்சர் யாரு? நெத்தியில திருநீர் இல்லாத அமைச்சர் யாரு? எல்லாருக்கும் கடவுள் பக்தி உண்டு. குறிப்பா ராஜேந்திர பாலாஜிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கயிறு கையில. ராஜேந்திர பாலாஜி ஏன் தோத்தாரு? ராஜேந்திர பாலாஜி ஏன் கடவுள் காப்பாத்தல? அட விடுங்க சாமி, இவங்க எல்லாம் டூப்ளிகேட் ஹிந்துகள்னு வச்சுக்கிடுவோம். ஒரிஜினல் ஹிந்து அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. யார? பாஜகவினரையும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் தான் ஒரிஜினல் ஹிந்து. சாமியோட டைரக்ட் தொடர்பு அவங்களுக்கு தான் இருக்கு. திரு ஹெச் ராஜா அவர்கள் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கல விடுங்க, சட்டப்பேரவை தேர்தலையும் ஜெயிக்கல விடுங்க. எங்க ஜெயிக்கல? ஸ்கவுட் எலெக்ஷன் நடக்குதுங்க, சாரண சாரணியர். அந்த ஸ்கவுட் எலெக்ஷன்லயும் வெற்றி பெற முடியல, ஜெயிக்கல, தோத்துட்டாரு. நான் ஒரு முறை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. கடவுள் மறுப்பாளர்கள் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல், அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவங்க வந்து கடவுளை பற்றிய கேள்வி எழுப்புறாங்க. அதுல கந்த சஷ்டி கவசத்தை பத்தி ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவுக்கு காரணமே திமுக தலைவர் ஸ்டாலின் தான் சொல்லி பெரிய போராட்டத்தை நடத்தி பிரச்சனை பண்ணி அத்தனை பேருக்கும் கண்டன அறிக்கை கொடுக்க வச்சு, ரஜினிகாந்த் வரைக்கும் அதற்கு கண்டன அறிக்கை கொடுத்து நீதிமன்றத்துக்கு போய் அந்த சேனலை முடக்கி அவர்களை குண்டர் சட்டத்துல கைது செஞ்சு அவமானப்படுத்தி விட்டது திமுக சொல்லி திமுகவுக்கு எதிராக வேலை யாத்திரை போறோம்னு வேலை தூக்கிட்டு கிளம்பி போனவங்க, திமுகவும் திமுக தலைவரும் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள், வெற்றியே பெற முடியாது. ஏன்னா அவங்க சாமி அவ்வளவு நிந்தனை செய்து விட்டார்கள், அதுவும் முருகனை நிந்தனை செய்து விட்டார்கள் என்று பேசிய அதே வாய்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் மனைவி பக்தி உள்ளவர்ல அதனால வெற்றி பெற்றுட்டாங்க. என்ன நோக்கம் உங்களுக்கு புரியுதா? தெளிவா ஒண்ணும் இல்ல. பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சித்தாந்தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லிவிடக் கூடாதுங்கிற பதட்டமும் பயம். நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா? அப்ப திமுக ஜெயிச்சுல, அப்ப இது பெரியார் மண், எங்க இருக்குது பெரியார் மண்ணு கேட்டவர்களுக்கு இதோ இருக்குதுன்னு மக்கள் காட்டி விட்டார்கள். என்னங்காது இப்படி ஆயி போச்சு, படுவாவீங்க, எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக எங்கு செல்கிறார்? தலைமைச் செயலகத்திற்கு சென்று கோப்புகளில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக நீங்க கோயிலுக்கு போயிட்டு போவீங்க. அவர் எங்க போறாரு? அவர் தன்னை முதலமைச்சராக மாற்றி காட்டியது, இந்த மண்ணில் சமூக நீதியை விதைத்தது, பகுத்தறிவை விதைத்தது, அவர் இந்த இடத்திற்கு வந்ததற்கான போராட்டங்களை கடந்த காலங்களில் செய்து அதற்கான பாதையை உருவாக்கி கொடுத்தவர்கள் என்று அவர் நம்பக்கூடிய பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோருடைய நினைவிடங்களுக்கு சென்று அவர்களுக்கு மரியாதை செய்துவிட்டு அவர் என்ன செய்யறாரு? கேரளாவில் உங்க சாமி உங்களை காப்பாத்திச்சா? சுவாமியை சரணமையப்பான்னு சொல்லி ஓட்டு கேட்டாரு பிரதமர் கேரளாவில். ஐயப்ப சாமியை முன்னாடி நிறுத்தினீங்க, கையில் எடுத்தீங்க ஐயப்ப சாமியை, ஒரு சீட்டு வெற்றி பெற முடிஞ்சதா? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னு சொல்லு, சரி சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு, சரி சொல்லு நாயே, அந்த குடிமையை வாயாலே எப்படின்னு சொல்லு. அம்பாள் என்றைக்கடா பேசினாள் என்று கேட்ட கலைஞர் ஒருபோது முதல்வராக ஆகியிருக்கவே முடியாது. இவ்வளவு நாள் என்ன சொல்றீங்க, அவருக்கு கட்டம் சரியில்லை, அவருக்கு ஜாதகம் சரியில்லை, ஜோசியம் சரியில்லை, அவர் ஜாதகத்துல அவர் முதலமைச்சராக ஆக முடியாது, இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ அப்போ அடுத்த கேள்வி என்ன வருது? ஏன்னா அப்ப ஜாதகம் எல்லாம் போய் தானே,
ஜோசியெல்லாம் போய் தானே இந்த அவர் முதலமைச்சர் ஆயிட்டார்ல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா ஒரு பதட்டம் வருது. இல்ல 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 இல்ல, அது வந்து அவங்க கோயிலுக்கு போனதுனால செருப்பு பிஞ்சிரும். பொய் பித்தலாட்ட விலைகளை இனியாவது நிறுத்துங்கள், இனியாவது நிறுத்துங்கள். தமிழகம் வாக்களித்திருப்பது தமிழகத்துடைய மண் சார்ந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளின் பால் நின்று தமிழகம் வாக்களித்திருக்கிறது. அவர்களுடைய இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அவரவருக்கு இருக்கட்டும், அது இருக்கும், இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்குது, அவங்க உங்ககிட்ட இருக்கட்டும். ஆனால் அது அல்ல தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பது. இங்கே தத்துவங்களும் சித்தாந்தங்களும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தான் தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றன. திருந்துங்கள் இனியாவது. துப்பாக்கியால தோட்டாவால ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. ஒரு குரல் அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1000 குரல் வெடிக்கும். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.